இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு கல்கத்தாவில் ஒருத்தர், அவர் நம்ம தமிழர் தான், கல்கத்தாவில் ஒரு ப்ரீஸ்ட் ட்ரைனிங் காலேஜ், ஒரு அதாவது இந்த அதில் பயிற்சி பெறுறவங்க எல்லாமே வந்து அதில் வெளியே வந்த உடனே ஏதாவது சர்ச்சுக்கு வந்து கிறிஸ்தவ பாதிரியார்களாக அவங்கள நியமிச்சிருவாங்க. இவர் அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டுருக்கிறார். இப்போ அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், மைக்கை பிடிச்சான்னு சொன்னால் கையெல்லாம் கிடுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சோம். இப்போ அவருடைய பயம் வந்து அப்படி இருக்குது. இப்போ அவருக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எது? பயங்கிறது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், கை கால் நடுங்கிறதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், அது தானாக நடக்குது. அதை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்க இன்னும் கொஞ்சம் தான் அக்ரவேட் ஆகும். கை கால் நடுங்குது, அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்க பார்த்தா நினைப்பாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தான் கை கால் நடுங்கும். கை கால் நடுங்காமல் இருக்கணும்னு நினைக்க நடுங்கிட்டே தான் இருக்கும். அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை வந்து அது இருந்தால் இருந்துட்டு போட்டு விட்டுட்டான்னா போதும், அவ்வளோதான், அது தானாகவே சரியாயிடும். நம்ம கவனம் எங்கே இருக்குன்னு சொன்னால், என்ன செயல் செயல்பட வேண்டியது? இப்போ அவருக்கு என்னன்னு சொன்னால் பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ண வேண்டியது அவருடைய செயல். கை கால் நடுங்கிறதெல்லாம் அது அவர் அறியாமலாம் வந்திருக்கு, அதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். அப்போ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எதுன்னு பிரித்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ அவர் அந்த பாதிரியார் வந்து என்கிட்ட நேரடியாக கூட என்கிட்ட வந்து கவுன்சிலிங் வரல, அவர் நம்ம யூடியூப்பில் ஏதோ நம்ம இதை பார்த்துருக்குறாரு, பார்த்தா அவருக்கே எல்லாமே சரியாயிட்டுது. பிறகு நான் வீட்டுக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கு தான் வீட்டுக்கு வந்துட்டு போனார். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கலாம், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மத்தியில் அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் தான் நம்ம என்ன நினச்சோம்னா, அங்கே தான் நமக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி நம்மளை அறியாமலே அதை சரி பண்ணணுங்கிற முயற்சியில் இறங்கிடுறோம். நம்ம கவனம் என்னென்னா, செய்ய வேண்டிய செயல் பக்கத்தில் திரும்பினா போதும். இதெல்லாம் ரியாக்ஷன், அது ஆக்ஷன். ஆக்ஷனில் தான் கவனம் இருக்கணும், ரியாக்ஷனில் நம்ம கவனம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், எந்த பிரச்சனையுமே பிரச்சனையானதே இல்லை. இப்போ வாழ்க்கையே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த தேவையில்லாததை வந்து சுமக்கிறதுனால தான் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. உண்மையான சுமை வந்து பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனை சார்ந்து நம்ம ஒரு எதிர்விளைவு மாதிரி நமக்குள்ள ஏற்படக்கூடிய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம அதை புறக்கணிக்க கற்றுக்கிறது தான் உண்மையிலேயே நம்ம புறக்கணிக்க கற்றுக்கிறது. அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் அதை வந்து என்னென்னா, பார்த்தா பிரம்மாண்டம் பெரிய பூதமாக தான் தெரியும். அந்த பூதத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். நீ இருந்தால் கூட இருந்துட்டு போப்பான்னு சொல்லி விட்டுட்டா போதும், அது தான் இல்லாமல் போயிடும். ஏன்னா அது எல்லாத்துக்குமே மின்னல் மாதிரி தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான். உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாமே ஆற்றல், ஒரு எனர்ஜியை தான் வருது. நாம் அதை தான் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பேரை கொடுத்து எமோஷனாக மாற்றி வச்சிடறோம். ஆற்றல் வந்து தேவைக்கு பயன்படும், தேவை முடிஞ்சால் அது பாட்டுக்கு போயிடும். மின்னலை வந்து நம்ம பிடிச்சு வைக்கவே முடியாது. அதை அப்புறப்படுத்தணுங்கிறதே இல்லை. நம்ம அப்புறப்படுத்தணுங்கிறது வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை கொடுக்குற மாதிரி ஆயிரும். நம்ம கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால், செய்ய வேண்டிய செயல்கள் இருக்கணும். ஃபிசிக்கல் ஆக்ஷன் தான் நம்ம ஏரியா, இது நம்ம ஏரியாவே இல்லை. ஒரு கற்பனையான ஒரு பகுதி, ஒரு மாயையான ஒரு மயக்கமான ஒரு பகுதி, ஒரு நிழல் பகுதி, அந்த பக்கத்தில் நீங்கள் திரும்பவே வேண்டியதில்லை. ஆனால் அதே நேரத்தில் என்ன சொன்னால், ஒவ்வொரு பிரச்சனைகள்லையுமே சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் எது, ஃபிசிக்கல் ஃபேக்டர் எதுன்னு சொல்லி பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நம்ம மொத்த வாழ்க்கையுமே ஒரு நல்ல ஒரு தன்மைக்கு போயிடும்.